हाय स्टूडेंट्स नम्ब अलग वलरम पड़ोमे लेसन पातीटर वह पाता अब नम्ब लास्ट क्लास पातम इनपे आरोग्यम पातीट इं पाकपो अब वलरम पर्वती ऊटचन ओके वलरम पर्व अभी आना व्रेवान वलर्ची अभी नम्बर फर्स्टे पातम इलिया रोम अधिक वलर्ची तसे वलर्ची एलब वलर्ची एल उमे वलर्ची அதிகப்படியான ஊட்டச்சத்து இந்த இடத்துல தேவைப்படுது ஓகே நிறைய ஆற்றல் அந்த நிறைய ஆற்றலுக்கு தேவையான ஊட்டச்சத்து தேவைப்படுது அதனால நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம எடுத்துக்கணும் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சோ சரிவிகித உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வளரிளம் பருவத்தில சரிவிகித உணவு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படினா புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு வைட்டமின்கள் இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு தேவையான விகிதத்தில இருக்குறது தான் என்ன அப்படினா சரிவிகித உணவு சரியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு வேளைக்கு வந்து 200 கிராம் கார்போஹைட்ரேட் அப்படின்னா 20 கிராம் புரதம் 20 கிராம் கொழுப்பு அப்படி எடுத்துக்கணும் ஒரு 2 கிராம் தாது உப்புகள் 2 கிராம் வந்து வைட்டமின்கள் இப்படி எடுத்துக்கிறதா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா சரிவிகித உணவுன்னு சொல்றோம் அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் கரெக்டான அளவுல இருக்கக்கூடிய சரியான விகிதத்துல இருக்கக்கூடிய உணவு தான் என்ன அப்படின்னா சரிவிகித உணவு நாம நார்மலா சாப்பிடுறது வந்து பார்த்தோம் அப்படினா எண்ணெயில பொரிச்ச உணவுகள் அது தான் சாப்பிடுறோம் அதுல வந்து கொழுப்பு சத்தும் மாவு சத்து தான் நமக்கு அதிகமாக கிடைக்குது அதாவது கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக கிடைக்குதே தவிர மற்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து கம்மியா தான் கிடைக்குது ஓகே அதனால சரிவிகித உணவை சாப்பிடணும் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா சரிவிகித உணவில் புரதங்கள் கார்போஹைட்ரேட்கள் கொழுப்புகள் மற்றும் வைட்டமின்கள் தேவையான விகிதத்தில் அடங்கியுள்ளன சரியா இந்தியாவில் சரிவிகித உணவு என்பது ரொட்டி சோறு பருப்பு வகைகள் பால் பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றை உள்ளடக்கியது சரியா இந்தியாவோட சரிவிகித உணவு அப்படிங்கிறது இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்பருவத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உடல் வளர்ச்சியை தடுப்பது மட்டுமல்லாமல் அறிவு வளர்ச்சியையும் பாதிக்குது சரி நம்ம ஊட்டச்சத்து கம்மியாக எடுத்துக்கும் போது உடல் வளர்ச்சி மட்டும் கிடையாது எதுவும் கம்மியாகிடுது அறிவு வளர்ச்சியும் கம்மியாயிடுது ஓகேயா மேலும் இது பாலியல் முதிர்ச்சியையும் தாமதிக்கின்றது சரியா ஸோ இனப்பெருக்க முதிர்ச்சியும் லேட் ஆகுது இந்த வளர்ச்சி காலத்தில் புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் அதிக அளவில் எடுத்துக்கொள்வது அவசியம் கார்போஹைட்ரேட்டும் புரதமும் அதிகமாக எடுத்துக்கணும் அதே டைமில் நம்ம தாதுப்புக்களையும் வைட்டமின்களையும் உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொட்டி பாஸ்தா இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் பழங்கள் அதாவது கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இங்கே சரியா அடுத்தது இந்த புரதங்கள் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் அதை விட கம்மியாக எடுத்துக்கணும் அடுத்தது இறைச்சி தானியங்கள் பால் வெண்ணெய் முட்டையெல்லாம் இதை விட கொஞ்சம் கம்மியாக சத்தற்ற உணவு இனிப்பு சர்க்கரை பானம் இதெல்லாம் நம்ம ரொம்பவே கம்மியான அளவு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரிவிகித உணவு இதெல்லாம் இது மாதிரி நம்ம எல்லா ஊட்டச்சத்துக்களையும் கலந்து எடுத்துக்கணும் அதுதான் என்ன அப்படின்னா சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா சரி இப்போது இந்த சரிவிகித உணவில் நமக்கு எல்லா விதமான கனிமங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதாவது தாதுப்புக்கள் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் இந்த கால்சியம் வந்து எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் உண்டாகும் ஆஸ்டியோஃபோரசிஸை தடுக்க கால்சியம் தேவைப்படுகின்றது ஓகேயா ஸோ கால்சியம் குறைஞ்சிது அப்படின்னா என்னாகும் அப்படின்னா 40-50 வயசுக்கு மேலே ஓகே 50-60 வயசுக்கு மேலேயே சொல்லலாம் நம்மளுடைய எலும்புகள் மென்மையாகி வளைந்து போகக்கூடிய தன்மை வந்துடும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே கால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதாவது உங்களுடைய முட்டியிலிருந்து கணுக்கால்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம கொலுசு போடுற இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கால் பகுதி நேரானதாக இருக்கும் சரியா ஆனால் அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா வயசாக ஆக 50 வயசுக்கு மேலே 60 வயசு அப்படிலாம் ஆகும்போது என்ன ஆகிடும்னா அந்த எலும்புகள் தேஞ்சு வளைஞ்சு போயிடும் நல்லா வளைஞ்சு போயிடும் நம்ம நல்லா குட்டையாயிடுவோம் ஓகேயா ஸோ அதனால் அப்படிலாம் ஆகாமல் அந்த பாதிப்பை தான் நம்ம ஆஸ்டியோஃபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம் அந்த பாதிப்பு வர முழங்கால் வலிலாம் இருக்கு இல்லையா அந்த பாதிப்புகள்லாம் வராமல் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போ நாம் என்ன பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதிக அளவு கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் ஓகே பால் மற்றும் பால் பொருள்களில் காணப்படுகிறது பால் ஒரு சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவு எது அப்படின்னா சரிவிகித அந்த பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா
ஒன்ஸ் அகேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அயோடின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்த ஊட்டச்சத்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா அயோடின். தைராய்டு சுரப்பி தொடர்பான நோய்களை தடுக்க இது உதவுகின்றது. ஓகே, அயோடின் குறைபாடு ஏற்பட்டால் தைராய்டு சுரப்பி தைராய்டு ஹார்மோனை சுரக்காது. தைராய்டு ஹார்மோன் சுரக்கப்படலை அப்படின்னா வளர்சிதை மாற்றம் ஒழுங்காக இல்லாமல் உடல் எடை அதிகரிக்கும். ஓகே, தைராய்டு சுரப்பி இல்லாமல் போச்சுன்னா உடல் எடை அதிகரிக்கும். ஓகே, ஸோ அப்போது அந்த அயோடின் உருவாகணும், அயோடின் எங்கே வேணும், அயோடின் இருந்தால் தான் தைராய்டு சுரப்பிலேருந்து தைராக்சின் ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரியா, அடுத்தது இரும்பு. இரத்தத்தை உருவாக்குதல் இரும்பு முக்கிய பணியை வகிக்கின்றது. ஓகே, ரத்தம் உருவாக்குதலில் இரும்பு முக்கிய பணி வகிக்குது. இரும்பு சத்து நிறைந்த உணவுகளான பச்சை இலை காய்கறிகள், கீரைகள், வெல்லம், இறைச்சி, சிட்ரஸ் பழங்கள், நெல்லிக்காய் மற்றும் முழு பருப்பு வகைகள் ஆகியவை வளரிளம் பருவத்தினருக்கு உகந்தவையாகும். சரியா, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலெல்லாம் இரும்பு சத்து இருக்குது. அதை முருங்கைக்கீரைலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, இதெல்லாம் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கக்கூடிய இயற்கையான பொருள்கள். ஓகேயா, ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், அன்னைக்கு பொறிச்சு நம்ம அன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஓகேயா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெல்லம், இறைச்சி, சிட்ரஸ் பழங்கள், நெல்லிக்காய், இதிலெல்லாம் முழு பருப்பு வகைகள் இதிலெல்லாமும் இந்த இரும்பு சத்து இருக்குது. உணவில் உள்ள இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகையை ஏற்படுத்துகின்றது. உணவில் இரும்பு சத்து குறைபாடு வந்ததுன்னா அதனால் என்ன ஆகிடுது, இரத்த சோகை ஏற்படுது. இரத்த சோகைனா என்னது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்கள்னால் ஆக்சிஜனை சுமந்து செல்ல இயலாது. ஓகே, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்கள்னால் என்ன பண்ண முடியாது, ஆக்சிஜனை சுமந்துட்டு போக முடியாது. அப்போது எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய அளவு குறைஞ்சி போயிடுது. அதனால் உடல் சோர்வடையுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரத்த சோகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ அதனால் இந்த பருவத்தினருக்கு இந்த இரும்பு சத்து நிறைந்த உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அதுலேயும் இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு தசை வளர்ச்சிக்கு தான் இந்த இரும்பு சத்து பயன்பட்டுடுது. ஆனால் பெண்களுக்குன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்த போக்கு ஏற்படுது, அதனாலேயே நிறைய ரத்த இழப்பு ஏற்படுது. ஓகேயா, அதனால் அந்த இரத்த இழப்பை நிவர்த்தி செய்யறதுக்காக, சமப்படுத்திக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நாம் எடுத்துக்கணும். சரியா, மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடு செய்ய பெண்கள் அதிக அளவு இரும்பு சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். ஓகேவா, ஸோ அடுத்தது வளரிளம் பருவத்திற்கான தனிப்பட்ட சுகாதாரம். சரியா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சுகாதாரமாக இருக்கணும், எப்பயினாலும் சரி நம்ம தூய்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தினந்தோறும் குளித்தல், சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் கைகளை கழுவுதல். இது வளரிளம் பருவத்தினருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. சரியா, விரல் நகங்களை சுத்தமாக வைத்திருத்தல், நகைப்பூச்சிகள் உபயோகிப்பதை தவிர்த்தல். ஓகேயா, ஸோ இது வந்து பெண்களுக்குன்னு சொல்லலாம், ஏன்னா ஆண்களும் வச்சுருப்பாங்க, பெண்கள் தான் ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஓகேயா, ஒவ்வொரு முறையும் உணவு உண்பதற்கு முன்னும் பின்னும் பற்கள் மற்றும் வாயை நன்றாக சுத்தம் செய்தல், உணவு சமைக்கும் போது முகம், மூக்கு அல்லது வாயினை தொடுவதை தவிர்த்தல். ஓகேயா, நிறைய பேர் வந்து பார்த்தா ஹோட்டலெல்லாம் நீ பார்த்துருக்கலாம், அங்கே இங்கேயும் கை வச்சுட்டு அதை அப்படியே சாப்பாட்டில் வைப்பாங்க. ஸோ அப்போது அங்கே இருக்கக்கூடிய நுண்கிருமிகள்லாம் சாப்பாட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உணவுப் பொருள்கள் அருகில் இருக்கும்போது இருமுதல், தும்புதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். மேலும் கைக்குட்டை பொது இடங்களில் இருமல் வந்தால் வாயினை கைக்குட்டையினை கொண்டு மூடுதல் வேண்டும். ஓகேயா, ஸோ அப்படியே திறந்த வெளியில் பொது இடங்கள் இருக்கோன்னா அப்படியே இரும்பக்கூடாது, தும்பக்கூடாது, கைக்குட்டையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உணவினை சுவை பார்க்க விரும்பினால் சுத்தமான கரண்டியை பயன்படுத்த வேண்டும். ஸோ நிறைய பேர் உணவை சுவை பார்க்குறேன்னு என்ன பண்ணுறாங்க, கை விட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனாலையும் உணவு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்போது நமக்கு ஏதாவது நஷ்டம். சரியா, அடுத்தது உணவு ஒவ்வொரு நாளும் உடைகளை குறிப்பாக உள்ளாடைகளை மாற்றி சுத்தம் செய்து துவைத்தல் வேண்டும். ஓகே, உள்ளாடைகளை மாற்றி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது, சுத்தமான கழிவுகளை மலம் கழிக்க உபயோகிக்க வேண்டும். ஓகே, சுத்தமான கழிவுகள் என்ன பண்ணணும், மலம் கழிப்பதற்காக நாம் பயன்படுத்திக்க வேண்டும். ஓகே, உடல் நலம் பாதிக்கப்பட்டால் சுயமாக மருந்துகள் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவரை அணுக வேண்டும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, தலைவலிக்குதா உடனே போய் மாத்திரை வாங்கிட்டு வா, காய்ச்சல் அடிக்குதா உடனே போய் மாத்திரை வாங்கிட்டு வான்ட்டு அவங்களாம் போட்டுப்பாங்க. ஸோ அப்படி போடக்கூடாது, டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் போகணும், மாத்திரைகள் எடுத்துக்கணும். நாமளாம் எந்த மாத்திரைகளையும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வளரிளம் பருவத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சுகாதார முறைகள். ஓகேயா? ஸோ இதோட என்ன முடிஞ்சுதுன்னா இந்த லெசன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் இதுக்கான க்வெஸ்சன் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.